Hey guys, this is Venkat for VenkatFin.com. We like other health insurance, pure term insurance, wherever mutual fund and our investment panel partner. Number ke message pannunga, evlo consulting fee in kettukonga, appuram proceed pannunga. Thank you so much for understanding that. Ipo konja naathu nadu oru tar pesnaaru ee role la irundhe avanga appa his father passed away. என்ன கேட்குறாருன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லி அந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த காலை ரெக்கார்ட் வேறு பண்ணுறாரு. சார் நான் யாரோ நீங்கள் யாரோ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் அட்ரஸ் எடுத்து கொடுக்குறேன், ஆனால் கால்லாம் ரெக்கார்ட் பண்ணாதீங்க, பேப்பரும் பெண் எடுத்து எழுதிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வரும். எனக்கு டெத்து கிளைமுக்கு சர்வீஸாக தான் பண்ணுவேன். பட் டெத்து கிளைமில் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி வைக்க முடியாது. அந்த வேலையை நான் பண்ணுறதில்ல. டெத் கிளைம் எப்படி வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவைப்படும், யார் அப்ரோச் பண்ணுங்கிறத கிளைம் நான் சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கேன். எனிவே இது வேறு விஷயம். இந்த மாதிரி நிறைய ரேண்டம் கால்ஸ் வரும். நீங்கள் நினைப்பீங்க கன்சல்டிங் ஃபீன்னு கேட்குறான் இவன் மேபி ஹீ இஸ் நாட் குட் இனஃப்னு சொல்லிட்டு. பட் யாருக்கு சர்வீஸ் பண்ணணுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐம் வெரி ஹாப்பி அபவுட். மைக்குக்கே பிடிக்கல நம்ம உண்மையை பேசினா. பட் ஐ டோன்ட் கேர் வாட் பீப்புள் திங்க் அபவுட் மீ. ஏன்னா ஐ வேல்யூ மை டைம் மோர் தென் எனி திங் எல்ஸ். டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கவங்க எனக்கு பிஸ்னஸ் கொடுத்தாலே ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்கும். எனக்கு என்கிட்ட பேசுனவங்களுக்கு கூட எனக்கு பிஸ்னஸ் கொடுக்க மாட்டாங்க, வேறு எங்கேயாவது போய் வாங்குவாங்க. தட் இஸ் தேர் மைண்ட் செட். ஐ டோன்ட் மைண்ட். இதில் நிறைய பேர் ஒரு சில பேர் பார்த்தோன்னா சிங்கிள் மென்னாக இருப்பாங்க. அதாவது சிங்கிள் மென்னா என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு 40-50 வயசு இருக்கும், இல்லாட்டி டுவோர்ட் 60ல் இருப்பாங்க. பட் 40s-லயோ 50s-லயோ இருக்கீங்க, யூ ஆர் நாட் ஸ்டில் மேரிட் அப்படின்னாலும் சரி, 40s-லயோ 50s-லயோ இருக்கீங்க, விமனும் சரி, யூ ஆர் நாட் மேரிட், இல்லாட்டி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இல்லாட்டி ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிற பொறுத்தல எல்லாருமே தயவுசெய்து டேர்ம் இன்சூரன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உதாரணம் சொல்கிறேன், ஒருத்தருக்கு 55 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வயசான அம்மா அப்பா இருக்கலாம், அவருக்கு அவங்க ஒய்ஃப் இருக்கலாம், அவருக்கு சைல்டு இல்லாமல் இருக்கலாம். சம்மன் ஹூ டோன்ட் ஹவ் அ சைல்டு. என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்கள் பண்ணலான்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் காமிக்க முடியல, நீங்கள் ஒரு 10th கூட படிக்கலை அப்படின்னா எந்த ப்ராடக்டில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும்னா அட்லீஸ்ட் 10th டிப்ளமோ கிராஜுவேஷன் தான் கிரேட். இன்கம் ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கணும் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு. இல்லாட்டி வேறு ஏதாவது பென்ஷன் பிளான் இல்லை சேவிங்ஸ் ப்ராடக்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்கள் ஒய்ஃபுக்காக. பென்ஷன் பிளானுங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4,000-5,000 rupees வரும், அவ்வளோதான் வரும். அதுதான் டிப்பிக்கல் பென்ஷன் பிளான். வருஷம் வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுற பென்ஷன் பிளானும் இருக்குது. அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 40s-லயே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ரொம்ப நல்ல வயசு ஐடியா, அதாவது நல்ல பெட்டர் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா பென்ஷன் பிளானும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்து வைங்க. நமக்கு இது தேவையில்லை, நமக்கு சில்ட்ரனே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. சில்ட்ரன் இருந்தால் உங்கள் சில்ட்ரனுக்கு அசெட்டாக போகும். இல்லை அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கு முன்னாடி நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 50 லட்சத்துக்கு கூட நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் போதுமானது தான். அதை அவங்க எஃப்டியில் போட்டு வச்சுட்டாங்கன்னா நீங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்களுக்கு வருஷம் 3 lakhs வந்துடும் அந்த 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு எஃப்டியில் போட்டு வச்சாங்கன்னா. ஸோ இதுதான் கணக்கு. இதுக்காக தான் நிறைய பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. சிங்கிள் விமனும் சரி, சிங்கிள் மென்னும் சரி, இல்லாட்டி நீங்கள் டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், இல்லாட்டி ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ஒருவேளை உங்களுக்கு சில்ட்ரன் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில், நீங்களும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சில்ட்ரனுக்கு அந்த ஒரு எசட்டாக இருக்கும். அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லாதப்ப ஹஸ்பண்ட் இல்லை, ஒய்ஃப் தான் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் ஒரு இன்கம் ப்ரூஃப் இருக்குது, அவங்க கிராஜுவேட் அப்படின்னா ஒரு 10th டிப்ளமோ கிராஜுவேஷன்னா பெட்டராக இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நிறைய சிங்கிள் விமன் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ரெஸ்பான்சிபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா ஹஸ்பண்ட் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நான் இல்லாட்டி தான் சில்ட்ரன் சஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில்ட்ரனே இல்லாட்டியும் நீங்கள் 40s-லயோ 50s-லயோ இருக்கீங்க, அதாவது 40களில் இல்லை 50களில் உங்கள் ஏஜ் குரூப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு 50 லட்சத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி இந்த மாதிரியான ஏஜில் டிப்பிக்கல், அதாவது நீங்களும் இருக்க போகிறீங்க, ஒய்ஃபும் இருக்க போகிறாங்க, எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மாதம் மாதம் பென்ஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி இதில் பென்ஷன் பிளான் மாதிரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே நான் சொல்கிறது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஃபேமிலி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கும் அந்த ப்ரீமியம் கட்டுறது பேர்டனாக இல்லாமல் கரெக்டான டெசிஷன் எடுக்கணும். நீங்கள் தப்பான டெசிஷன் எடுத்தோன்னா அது தேவையில்லாத மன உளைச்சலுக்கு வந்துடும். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் மாத்திரம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு செயல்படுங்க. ஒரு ஜெனியூனான கன்சல்டிங் வேணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், பேசிக்கலாம். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.